இன்னைக்கு இயேசுகிட்ட வரவங்களுடைய விண்ணப்பம் என்னவா இருக்குது? சபைக்குள்ள கால் வைக்கும் போது நம்ம என்ன எதிர்பார்த்து இயேசுகிட்ட வரோம்? நல்லா வாழணும். அதானே அதானே இயேசுநாதர் கூப்பிட்டா அத்தனை பேரும் எதுக்கு கூப்பிட்டா தெரியுமா? அதை கரெக்டாக ஒரு ஆள் தான் சொல்லுவான் பைபிளில். இயேசுநாதர் எதற்கு கூப்பிட்டாருன்னு ஒரே ஒருத்தன் தான் கரெக்டாக சொல்லுவான். யார் தெரியுமா? தோமா சொல்லுவார், வாருங்கள் அவரோடு கூட போய் சாவோம்பான். இல்லை அவன் தான் கரெக்டாக சொல்லுவான். பேதுரு கூட கேட்பாரு, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? யோவானும் யாக்கோபும் கேட்பாங்க, உங்கள் ரைட்டு லெஃப்ட்டு நாங்கள் உட்காந்துக்கிட்டுமான்னு கேட்பாங்க. எல்லாரும் ஏதோ ஒன்று எதிர்பார்த்தாங்க. இவன் ஒருத்தன் தான் கரெக்டாக சொன்னான், வாங்கடா எதுக்கு வந்தோம், கூட போய் சாவோம் வாங்க. அவன் சொன்னது சரியோ தப்போ, ஆனால் அதான் கரெக்டு. இயேசுநாதர் கூட நம்மை அழைத்தது நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதுக்கு. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா மாம்சம் சாகணும். மாம்சம் சாகாம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவே முடியாது. இன்னைக்கு நாம இயேசுநாதர்கிட்ட வர்றதே எப்படி வந்துட்டோம்? சர்ச்சுக்குள்ள கால் வைக்கும் போது வனாந்தரத்துல நயங்காட்டி கூப்பிடுறது வேற. நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வனாந்தரத்துல நயங்காட்டி கூப்பிடுவார். எப்படி? ரோட்ல பிரசங்கம் பண்ணும் போது, தெரு பிரசங்கம் பண்ணும் போது, டிராக்ஸ் கொடுக்கும் போது இயேசு சுகம் அளிக்கிறார். உண்மை. இயேசு விடுதலையாக்குகிறார். உண்மை. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். உண்மை. எதுவும் இல்லை. இதெல்லாம் குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து கூப்பிட்ற மாதிரி. சாக்லேட் கொடுத்துருவோம். உள்ள வந்து வளர்க்கும் போது என்ன சொல்லி வளர்ப்போம்? நீ சாகிறதுக்காக வளர்க்கப்படுற. ஆமாம், அதான் உண்மை, நிஜம் அதான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ எதுக்கு உருவாக்குனார்? சிலுவையில் அறையப்படுவதற்கு. இயேசு பிறக்கும் போதே என்ன தெரியுமா? உலகத்தை ஆளுகை செய்கிறவர் பிறக்கிறார்னு இல்லை, சகல ஜனங்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ரட்சகர் பிறந்திருக்கிறார். பிறக்கும் போதே மரணம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பின்ன அவருக்கு பின்னாடி போற உங்களுக்கு எனக்கு என்ன கன்ஃபார்ம்? நாம என்ன வச்சிருக்கோம்? இயேசுநாதரையும் இந்த 10:11 ஆசீர்வாத கடவுளா மாத்தி வச்சிருக்கிறோம். இங்க ஆசீர்வாதம் இல்லையா? நீங்க சொல்லுகிற ஆசீர்வாதம் எது முதல்ல அதை சொல்லுங்க. கண்டுபிடிச்சா பாருங்க, ஒருத்தன் குஷ்டரோகி போனா எடுத்துன்னு வந்தான், சேர்த்துக்கிட்டான். ரெண்டாவது ட்ரிப்பு போனா எடுத்துட்டு வந்தான், சேர்த்துக்கிட்டான். மூணாவது ட்ரிப் போயிட்டு சொல்றான், நாம் செய்கிறது நல்லதல்ல. ஏ, நமக்கே சேர்த்துக்கிட்டு இருக்கோமேடா, நமக்கே சாப்பிட்றோமே, நம்மளே எல்லாத்தையும் வச்சுக்கிறோமே, இது என்னடா வாழ்க்கைன்னா குஷ்டரோகிக்கு தெரியுது. நம்ம ஆளுக்கு மண்டையில மூளை வேலை செய்யவே மாட்டேங்குது. 58 வரைக்கும் சேர்க்குது 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 சேர்த்துக்கிட்டே இருக்கு. குஷ்டரோகிக்கு வந்த ஞானம் எப்போ வரும்? 3 அவனுக்கு என்ன வந்துருச்சு? ஞானம் வந்துருச்சு. நமக்கே சேர்த்துக்கிறோமே, நம்மளே சாப்பிட்றோமே, நாம் செய்கிறது நல்லதல்ல. இது என்ன நாள்? நற்செய்தி அறிவிக்கிற நாள். நமக்கே வாழ்ந்து எத்தனை வருஷம் நமக்கு வாழ போகிறோம்? எத்தனை வருஷம் சேர்க்க போகிறோம்? நீங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு சொன்னமே யோசித்து பாருங்க. நீங்கள் ஒரு சும்மா ஒரு லைன் யோசித்து பாருங்க. ஆபிரகாம் என்ன வேலை பார்த்தார் உங்களுக்கு தெரியுமா? ஆடு மேய்ச்சாரு, செல்வ சீமானாக இருந்தார். அவருடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடா இருந்துச்சு. அப்போ ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தான்? ஈசாக்கு கொடுத்தான். அப்போ ஈசாக்கு எப்படி இருக்கணும்? செல்வத்தமாக இருக்கணும். ஆனால் 26:26 வாசிச்சு பாருங்க. ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தில் வசனம் சொல்லுது, ஈசாக்கு வர வர பலத்து ஐஸ்வர்யவனானான்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த ஆபிரகாமின் துறவுகளை எல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தூர்த்து போட்டாங்க. அப்ப ஆபிரகாமினுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதம் யாருக்கு வரல? ஈசாக்கு வரல. வசனம் தெளிவா இருக்கு, ஈசாக்கு வர வர பலத்து ஐஸ்வர்யனானான். கர்த்தரவுடைய ஆசீர்வாதத்தை அவன் ஐஸ்வர்யவனானான். சரி, ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? யாக்கோபுக்கு வரணும். யாக்கோபு என்ன பண்ணாரு? சிரியா தேசத்துல போய் ஆடு மேய்க்கிறார். ஈசாக்கு எதுவுமே வரல. ஆனால் வரும்போது எப்படி வந்தார் தெரியுமா? இரு பெரும் பரிவாரங்களோடு கூட இறங்கி வருகிறார். சரி, யாக்கோபுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு கொடுத்தாரு? யோசேப்புக்கு. ஆனால் யோசேப்புக்கு வந்துச்சா? யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டு போயிட்டார். அவர் அங்கே பிரதமர் ஆயிட்டார். புரியுதா? அப்போ இவங்க யாருடைய உலக பிரகாரமான பணமும் தங்கள் பிள்ளைகளுக்கு வரல. ஆனால் எது வந்துச்சு தெரியுமா? தேவன் இவர்கள் மேல் வைத்த ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதமும் தலைமுறை 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 அவங்க பிள்ளைங்க மேல வந்துச்சு. இன்னைக்கு நாம இதத்தான் பெருசா பிரசங்கம். இதுதான் நம்ம வாழ்க்கை. நீங்க 60-70 வரைக்கும்
ஓடி 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 நடந்து 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 வேர்க்க விறுவிறுக்க பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே 10 வருஷம் வெளிநாட்டில் வேலை செஞ்சு எல்லாம் சேர்த்து பசங்கிட்ட கொடுத்துட்டு அப்பா போயிட்டு வரேன்ப்பா என்னால் முடிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டேன் நீங்கள் செத்துட்டீங்க. இப்போ அவன் அதே அப்பாவை பார்த்து 60-70 வரைக்கும் ஓடி 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 நீங்கள் வச்சுட்டு போனதை 100 சவரனை 200 சவரனை மாற்றிட்டான். இப்போ அவனும் போகும்போது அப்பா போயிட்டு வரப்பான்னு செத்துட்டான். போகும்போது உங்கள் பேரங்கிட்ட கொடுத்துட்டான். அவனும் ஓடி ஓடி இப்போ யோசித்து பாருங்க, இது என்ன ஆசீர்வாதம்? 100 200 200 300 இதில் என்ன பிரயோஜனம் இல்லையா? நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போகிறீங்க, உங்கள் பையன் சோம்பேறி ஆயிடுறான், அப்பா தான் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாரே, நமக்கு என்ன வேலை? இருக்கிறத அழித்து முடிச்சிடுறான். இதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சார், உழைக்கணும், சம்பாதிக்கணும், சாப்பிட்ணும், பிள்ளைகளை காப்பாற்றணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? உங்கள் மேல் வைத்திருக்கிற தேவனுடைய திட்டத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போனோம். என்ன தேவனுக்கு செஞ்சீங்க நீங்க கேட்டு பாருங்க, என்ன தேவனுக்கு செஞ்சோம்? நான் தசமாங்க காணிக்க கரெக்டாக கொடுத்துட்றேன். ஓ, நீங்கள் தசமாங்க காணிக்க ஒன்றும் சும்மா கொடுக்கல, கர்த்தர் கொடுத்ததில் திருப்பி கொடுத்துருக்குறீங்க. ஆமாம் தானே? கர்த்தர் கொடுக்கட்டா கொடுக்க மாட்டீங்க? ஆண்டவர் இந்த மாதம் ஒன்றும் தரவில்லை, எனக்கும் காணிக்க போடணும்னு ஆசை தான் அப்படின்னு வந்துட்டு நீங்களே சொல்லிட்டு போயிடுவீங்க. சரி, வேறு என்ன கொடுத்தீங்க? மிஷினரிகளுக்கு மாதம் மாதம் 200 ரூபா அனுப்பிடுறோம். அதை 200 பேர்கிட்ட சொல்லிடுவீங்க. வேற நாங்கள் மிஷினரியை தாங்குகிறோம். நான் எப்பவுமே சொல்லுவேன், 200 ரூபா கொடுக்குறத குறையா சொல்லலை. ஒரு தடவை நேராக போய் கொடுத்துட்டு வாங்க, தெரிஞ்சிடும் அந்த 200 ரூபா எவ்வளோ யூஸ்ஃபுல்னு. ஒரு தடவை நேராக போய் கொடுத்துட்டு வாங்க, அவன் இருக்கிற இடத்துக்கு போய் கொடுத்துட்டு வாங்க, அவன் இருக்கிற காட்டுக்குள்ளே போய் கொடுத்துட்டு வாங்க, அவன் பார்க்குற ஊழியம் இருக்கிற ஸ்தலம் இருக்குதே அங்கே போய் கொடுத்துட்டு வாங்க. அப்போ நீங்கள் கொடுக்குறது 2000 இல்லை 20000 கொடுத்தாலும் அந்த வேலையை உங்களால் பார்க்க முடியாதுன்னு தெரியும். நமக்கு இவ்வளோ தான் மேன்மை, இவ்வளோ தான் நம்ம சொல்லிக்கிறோம் ஆண்டவருக்கு செஞ்சோம் அப்படின்னு. ஆனால் இது அல்ல. ஆண்டவர் உங்ககிட்ட எங்கிட்டையும் வேற ஒன்று எதிர்பார்க்குறாரு. நீ உனக்கென்று சேர்த்தது போதும், உனக்கென்று உழைச்சது போதும், உன் பிள்ளைகளுக்குன்னு சேர்த்தது போதும். அவன் சொல்கிறான், குஷ்ரோகி ஒரு தடவைக்கு 2 தடவை 2 தடவைக்கு 3 தடவை இப்போ சொல்கிறான் இது சரியில்லைடா, அவனுக்கு போர் அடிச்சிச்சு, அவனுக்கு போர் அடிச்சிச்சு. இப்படி நமக்கே நமக்கே சேர்த்துக்கிட்டே இருக்கிறோமே, என்ன வாழ்க்கை இது, என்ன பொழப்புன்னு கேட்குறான் அவன். நம்ம ஊர் பாஷையில் சொன்னோம்னா, சென்னை பாஷையில் சொன்னோம்னா, இது ஒரு பொழப்பா. அவன் சொல்கிற வார்த்தையை நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் பாருங்கள், அவன் சொல்கிறான் 9வது வசனம், நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நம் மௌனமாக இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு குட் நியூஸ் தெரிஞ்சிருச்சு, நற்செய்தினா குட் நியூஸ், குட் நியூஸ் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சும் உனக்கே மட்டும் வச்சுக்கிறியே, உனக்கு மட்டுமே சேர்த்துக்கிறியே. இப்போ அவன் நினைக்கிறான், சே இது நியாயமே கிடையாது, திஸ் நாட் குட். இப்போ அவர் முடிவு எடுக்கிறான், இனி நான் மௌனமாக இருக்க மாட்டேன், இது நற்செய்தியை அறிவிக்கிற நாள், இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற முதல் கூட்டம்.